இந்த 2020-21 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முன் சற்று முன் சமர்ப்பித்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் சில முக்கியமான அம்சங்களை மட்டும் நான் உங்கள் முன் எடுத்து உரைக்க விரும்புகிறேன், சில விளக்கங்கள் கூற விரும்புகிறேன். இது வந்து ஒரு வளர்ச்சிக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் ஆகும். மிக முக்கியமாக எந்த அளவிற்கு நிதி நெருக்கடி இருந்தாலும், ஏனென்றால் எந்த ஒரு பட்ஜெட்டை எடுத்துக்கொண்டாலும் அனைத்து பிரச்சனைகளையும் நாம் பேலன்ஸ் செய்து செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிதி நெருக்கடி இருந்த காலத்திலும் எதற்கு முக்கியத்துவம் அளிக்கணும் என்பதை பற்றி மிக துல்லியமாக ஆராய்ந்து மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், தலைமைச் செயலாளர், அனைத்து அரசில் அனைத்து முக்கியமான அந்த உயர் மட்டத்தில் அதை பற்றி சிந்தித்து தயாரிக்கப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கை ஆகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவினங்கள், அதற்காக அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. மூலதன செலவுக்காக இந்த 2021 நிதியாண்டிற்காக 26% கூடுதலாக இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மூலதன பணிகளுக்காக. அது ஒரு முக்கியமான அம்சம். குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா சாலைகள், பாசன வசதிகள், மேலும் மின்சார திட்டங்கள், மின்சக்தி திட்டங்கள், குடிநீருக்கான திட்டங்கள், இவை அனைத்துக்குமாக இந்த கேபிட்டல் அவுட்லே என்று கூறப்படும் மூலதன செலவினங்களுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், இது ஒரு ரியலிஸ்டிக் பட்ஜெட் என்றும் கூற வேண்டும். எந்தெந்த செலவுகள் ஏற்படும் என்பதை நன்கு கணக்கிட்டு இந்த நிதியாண்டிலும் சரி அடுத்த நிதியாண்டிலும் சரி அனைத்து செலவினங்களுக்கும் போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கடந்த மூன்று நான்கு ஆண்டு காலங்களாக வர அதுக்கு மேலேயே பார்த்துருந்தீங்கன்னா, முன்னால் இருந்த ட்ரெண்டு, ஒரு 20 முன்னால் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னா, நாங்கள் வருவாய் இனங்கள் எப்பொழுதுமே பட்ஜெட்டில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், செலவினங்கள் அதிகமாக காட்டியிருப்போம். அதுக்கு பிறகு வருவாய் வரவினங்களில் கூடுதலாக வரவு இருக்கும், செலவினங்கள் கொஞ்சம் குறைச்சலாக செலவு ஏற்படும், அதனால் ஆண்டு இறுதியில் எல்லாம் சரி கட்டப்படும். பட் இப்போல்லாம் அந்த 3%, 5%னு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால வருவாய் வரவினங்கள் கொஞ்சம் அதிகமாக காட்டி எண்ட் ஆஃப் த இயர் அந்த ரெவென்யூ ரியலைஸ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாம் காண்கிறோம். அதே மாதிரி வருவாய் செலவினங்கள் சில நேரங்கள் எல்லா மாநிலங்கள்லேயும் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது தற்சமயம். ஆனால் அடுத்த நிதியாண்டுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் சரியான முறையில் கணக்கிட்டு எல்லா செலவினங்களுக்கும் போதிய அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வருவாய் வரவுகளும் சரியான ஒரு அளவிற்கு தான், நாங்கள் என்ன உண்மையிலேயே வருவாய் வருணங்கள் இருக்கும் என்று கணக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் அந்த மதிப்பீடுகளை தயார் செய்துள்ளோம். ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த நிதியாண்டு, அதாவது 19-20 நிதியாண்டில் ஒரு பெரிய ஷாக் என்று கூறப்படும் அம்சம் என்னவென்றால், மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு
ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸஸ், அதாவது மத்திய வரி வசூலில் என்ன பங்கு வர வேண்டும் என்பதில் ஏறத்தாழ 7,586 கோடி அந்த அமௌண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம், அவங்க சென்ற ஆண்டு என்ன சொன்னாங்க பட்ஜெட்டில் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அப்புறம் இறுதியில் என்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கும்போது 7,586 க்ரோஸ் குறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வருவாய் பற்றாக்குறையோட எண்ணிக்கை, அதாவது வருவாய் பற்றாக்குறை ஏறத்தாழ ஒரு 10,000 கோடி இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மத்திய அரசிடமிருந்து வரப்பெறக்கூடிய அந்த டாக்ஸ் ஷேர், வரிகளில் உள்ள அந்த பங்கு குறைஞ்சது ஒரு முக்கியமான காரணம். 75% அதுதான் காரணம். அதனால் இந்த அடுத்த ஆண்டு நம்ம கணக்கு போட்டது ஓரளவுக்கு அதெல்லாம் சரி கட்டி கணக்கு போட்டிருக்கோம். அதே நேரத்தில் 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையில் சில நல்ல அம்சங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. 4025 கோடி ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டின் பங்கு கூட ஒரு 4% கூடியுள்ளது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு தேர் இஸ் பெட்டர் கம்ஃபர்ட். அதே நேரத்தில் வளர்ச்சி விகிதமும் அடுத்த நிதியாண்டில் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும், அந்த அடிப்படையில் மாநில வருவாய்களும் அதிகரிக்கும் என்கிற ஒரு கணக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் மாநில வருவாயின் எந்த அளவிற்கு அதிகரிக்கும் என்பது ஒரு ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டாக தான் தயாரிச்சிருக்கோம், ஒரு கவனமான எஸ்டிமேட். ஒவ்வொரு டேக்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12% தான் இன்க்ரீஸ் இருக்கும்னு நாங்கள் கணக்கிட்டிருக்கோம். அந்த நாமினல் க்ரோத் என்று கூறப்படும் நாமினல் க்ரோத் ஏறத்தாழ 11.5-12% இருக்கும்னு கணக்கிட்டு அதே லெவலுக்கு தான் வச்சுருக்கோம். ரொம்ப அதிகமாக போகும்னு பண்ணலை. அதனால் ஒரு பேலன்ஸ்ட் பட்ஜெட்டுங்கிற முறையில் போத் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டு சைடும் ரியலிஸ்டிக்காக ஒரு பேலன்ஸ்டு முறையில் தான் அந்த கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு பட்ஜெட்லேயுமே, அது நம்ம தனி நம்ம வீட்டு பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம என்னென்ன விரும்புகிறோமோ அது எல்லாம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம அனைவருக்குமே வருவாய்கள் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது, அது எல்லாருக்கும் நமக்கு சகஜமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிற முறையில் இந்த பட்ஜெட்டில் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் அந்த கட்டுப்பாடு அந்த அளவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எந்தெந்த பகுதிகளுக்கு, அதாவது த ரியலி வல்னரபிள், மிகவும் யாருக்கு தேவை என்பதை கணக்கிட்டு அந்தந்த செக்ஷன்ஸுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் ட்ரைபல்ஸ், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம், 660 crore அவுட்லேயில் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமும் உருவாக்கியிருக்கோம். அதாவது எல்லா ட்ரைபல் ஹேபிடேஷன்லேயும் எங்கெங்கெல்லாம் பழங்குடியினர்கள் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் அனைத்து அடிப்படை தேவைகளும் செய்து தரப்படும். இப்போது 8,803 ஃபேமிலிஸ் இருக்காங்க விதவுட் வீட்டு வசதி இல்லாமல் ட்ரைபல் ஃபேமிலிஸ் இருக்காங்க, அவங்க அனைவருக்கும் வீட்டு வசதி செய்து தரப்படும். அதே நேரத்தில் அங்கே தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து தரப்படும். அது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். மோஸ்ட் வல்னரபிள் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிசேபிள் வெல்ஃபேர், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான சில முக்கியமான அறிவிப்புகள், சில முக்கியமான நிதி ஒதுக்கீடுகள் செய்துள்ளோம். இந்த மெயின்டெனன்ஸ் கிராண்ட்டுன்னு கொடுக்குறாங்க, பராமரிப்பு நிதி, மாதா மாதம் மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது, யாராவது தான் அவங்கள பார்த்துக்கணும்னு இருக்கக்கூடியவங்களுக்கு 1,500 ஒவ்வொரு மாதமும் அரசு வழங்குகிறது. அந்த தொகை வந்து இப்போ வந்து ஏறத்தாழ 1.75 lakh தமிழ்நாட்டில் 1.25 lakh நபர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து 2.1 lakh நபர்களுக்கு வழங்க வேண்டும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35,000 நபர்கள் கூடுதலாக வழங்குவதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதில் ரெண்டு முக்கியமான குரூப்ஸ், அதாவது இந்த மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ்ன்னு கூறக்கூடும் ஒரு குரூப்பு, அப்புறம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ் இருக்கிறவங்க அந்த கேட்டகரிக்கு கூட்டி வழங்கியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்டர்லி, அதாவது இதுவரை முதியோர்களுக்குன்னு தனியாக நம்ம ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கணும், அது போக அவங்க பென்ஷன் மட்டும் இல்லை
மற்ற சில தேவைகளும் இருக்குன்னு கண்டறிஞ்சு அதற்கான என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூட ஒரு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மைனாரிட்டிஸ்க்காகவும் சிறப்பாக அந்த அவங்களுடைய பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் மெயின்டெனன்ஸுக்காக அதிக நிதி அளிக்கப்பட்டுள்ளது. இது போக இப்போ புதுசாக லோக்கல் பாடிஸ் எஸ்பெஷலி ஊரக அமைப்புகளில் தேர்தல்கள் நடந்து அவங்க நியூ மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால அது ஒரு தனி ஒரு சிறப்பு தன்னிறைவு திட்டம் ஒன்று அறிவித்து அதன் மூலம் எப்படியெல்லாம் அங்கே லோக்கல் பாடிஸில் நல்ல முறையில் அவங்க இருக்கிற நிதிகளை பயன்படுத்தி சிறப்பாக எப்படி செய்யலாங்கிறது ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கோம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த அளவில் இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா நிதி வழங்குவதில், அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி வழங்குவதில் தமிழ்நாடு ஏறத்தாழ முதலிடத்தில் இருக்கிறது. இந்த நீங்கள் மற்ற மாநிலங்களில், எல்லா மாநிலங்களிலும் சொல்ல முடியாது, ஒரு சில மாநிலங்களில் தான் தொடர்ந்து இந்த நிதி மாநில அளவிலான நிதி கமிஷனை அமைச்சு நிதிக்குழு அமைச்சு அவங்களுடைய பரிந்துரைகளை ஏற்று அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தொடர்ந்து நிதி வழங்குவது தமிழ்நாட்டில் ஒன்றில் தான். அதே போல் மற்ற திட்டங்களுக்கும் மாநில நிதியிலேருந்து மாநில பட்ஜெட்லேருந்து நிதி வழங்குகிறோம். இந்த நிதிகள் எல்லாம் எப்படி சிறப்பான முறையில் கிராம லெவலில் வந்து அவங்க எல்லா நிதியையும் ஒன்று சேர்த்து அனைத்து அடிப்படை தேவைகளையும் எவ்வாறு அவங்க நிறைவேற்ற முடியும் என்பதற்காக அந்த ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது போன்ற சில முக்கியமான திட்டங்கள், சில முக்கியமான பிரச்சனைகளை இந்த பட்ஜெட் மூலமாக நாங்கள் கையாண்டிருக்கோம். பல்வேறு துறைகளில் முக்கியமான அரசு திட்டங்களை பற்றியும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் விளக்கமாக பட்ஜெட்டில் சொல்லியிருக்காரு. அதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நீங்கள் படிச்சிங்கனாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதுதான் ப்ரீஃபாக ஒரு ஹை லெவலில் சொல்லணுன்னா இந்த சில முக்கியமான அம்சங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இது போக வேறு ஏதாவது உங்கள் சைடில் கேள்விகள் இருந்தால் ஐ கேன் டேக் அ ஃபியூ குயிக் க்வெஸ்சன்ஸ். ஒவ்வொருத்தருங்க சரி ஒரு நிமிஷம் அவர் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் வாங்க, பேர் சொல்லி அறிமுகப்படுத்திட்டு சொல்லுங்க சார். நீங்கள் உட்காந்து கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணி விட்டுருங்க சார். ஆ அதாவது கடனை பொறுத்த அளவில் ஒரு விளக்கம் நான் தர விரும்புகிறேங்க. அதாவது நம்ம ஃபிஸ்கல் டெஃபிசிட் லிமிட்டுங்கிறது நிதி பற்றாக்குறை உடைய வரம்பு வந்து 3%, நம்ம வரக்கூடிய நம்ம மாநிலத்தின் வருமானத்தில் 3%. ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாநிலத்தின் வருமானம் அதிகரித்தே வரும், வருவாய் அந்த மாநில வருவாய் என்ற ஸ்டேட் ஜிஎஸ்டிபிங்கிறது இட் கோஸ் ஆன் இன்க்ரீஸிங், ஒவ்வொரு வருஷமும் இட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது அந்த 3%ங்கிறது அந்த அமௌண்ட்டும் பெருகிட்டே போகும். ஸோ அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட கூடுதலாக கடன் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, அந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட்டு கீழே நம்ம வந்து மொத்த நம்ம கடன் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டிபி மாநில வருமானத்துக்கு 25% இருக்கணும். ஸோ அதெல்லாம் கணக்கிட்டு தான் தெளிவாக சொல்லியிருக்கோம். 22%, 21.83% தான் நம்ம இப்போ கடன் இருக்குது. 4.5 லட்சம் கோடின்னு நீங்கள் சொல்லக்கூடிய கடன் அந்த 21.83% தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து இது கட்டுப்பாட்டுக்கு வெளியே போகலைங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ரெண்டாவது முக்கியமான அம்சம் என்னென்னா, இந்த கடனாக பெறக்கூடிய தொகை வந்து மூலதன செலவினங்களுக்கும் வளர்ச்சியை பெருக்கும் செலவினங்களுக்கும் நம்ம எப்போ நம்ம வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம கருதும். இப்போ நம்ம ஒரு தனிநபராக இருக்கும்போது ஒரு வீடு கட்டவோ இல்லை அது போன்ற ஒரு பணிக்கோ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நம்ம கடன் வாங்கி செய்கிறோம். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் கூட நம்ம அந்த கடனை வாங்கி, நம்ம அளவுக்கு மேலே கடன் போகக்கூடாது, அளவுக்குள்ள கடன் இருந்தால் அது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம கடன் வந்து நீங்கள் 4.5 லட்சம் கோடின்னு ஒரு நம்பரை பார்க்குறீங்க, பட் நம்ம ஸ்டேட் இன்கமும் வளர்ந்துட்டே வருது,
அந்த ஸ்டேட் இன்கம்க்குள்ளேயே அந்த அமௌண்ட் வருது. அந்த 25% ஒரு நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதற்கு அதற்காகவும் குறைவாகவே தொடர்ந்து இருக்குது. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, ஐடியலாக ரெவென்யூ டெஃபிசிட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஒரு ஸ்டேட் லெவலில் நீங்கள் பார்க்கும்பொழுது ரெவென்யூ டெஃபிசிட் அடியோடு இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் சில நேரங்களில் நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வேர் வெல்ஃபேர் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர், மக்களுக்கான தேவையான எக்ஸ்பெண்டிச்சர். இப்போது நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் ரெவென்யூ டெஃபிசிட் இல்லை, பட் அவங்க பல இனங்களில் செலவு பண்ணுறதில்ல. இப்போது சில ஸ்டேட்ஸில் வந்து டீச்சர் வேகன்சிஸ் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. நம்மளது டீச்சர் வேகன்சிஸே இல்லாத ஒரு நிலை இருக்குது. இப்போ நம்ம அந்த நார்ம்ஸ் பிரகாரம் இருக்கும். ஸோ நம்ம டீச்சர்ஸ் இருந்து ஸ்கூலில் கற்பித்தா தானே நம்ம வளர்ச்சி அடுத்த அந்த அடுத்த தலைமுறை வளர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ சம் ஆஃப் தோஸ் ஆர் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸ்பென்டிச்சர்ஸ், அதில் இன்கர் பண்ணி ஆகணும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மாநில இந்த மத்திய நிதிக்குழுக்கும் சொல்லியிருக்கோம், 15 ஃபைனான்ஸ் கமிஷனுக்கும். அவங்களும் ஏற்றுட்டு நீங்கள் பண்ணுற செலவினங்கள் தவறான செலவினங்கள் இல்லை, அந்த அடிப்படையில் தான் அந்த 4000 கோடியான கிராண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துக்கான ரெக்கமெண்டேஷன் 2021 கிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஐ திங்க் நம்ம அஸ் ஃபார் அஸ் அந்த கடனை பொறுத்த அளவில் நம்ம அந்த ஒட்டுமொத்தமாக அதை பார்க்கணும், ஒரு தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியாது. உங்கள் கேள்வி ஜஸ்ட் 1 மினிட் ஆஃப்டர் யூ. யா சரி சரி. இப்போ அஸ் ஃபார் அஸ் இந்த ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸுக்கும் ஒரிஜினல் எஸ்டிமேட்ஸுக்கும் வித்தியாசம் ஏன் வருதுன்னு கேட்குறீங்க. இதில் பல காரணங்கள் இருக்குது. முதற்கட்டம் இப்போ நான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எதனால் அந்த பிரச்சனை வந்ததுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஏற்கனவே விளக்கமாக சொன்னேன். அதே போல் ஆண்டுதோறும் சில முக்கியமான தேவைகளுக்காக கூடுதல் செலவினம் ஏற்படுவது ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஏற்படும்போது துணை மானிய கோரிக்கைகள் சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட்ஸ் நம்ம அசம்பிளியில் ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கான ஒப்புதல் வாங்குகிறோம். அதனால் சில இந்த மாதிரி அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் சில நேரங்களில் இந்த துயரங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அதுக்கான டிசாஸ்டர் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் வரும். அதனால் அது கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படும். அப்புறம் பொருளாதார நிலைமை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சில நேரங்களில் ரெவென்யூவில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், ரெவென்யூ கொஞ்சம் குறைவாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ், வரக்கூடிய டிஃப்ரென்ஸ். நீங்கள் அந்த தலைவாசல் திட்டத்தை பற்றி கேட்டிங்க. இப்போ தலைவாசல் திட்டத்துக்கு ஏறத்தாழ இப்போ பல்வேறு இடங்கள்லேருந்து நம்ம நிதி திரட்டிட்டு வரோம். அதில் வந்து 4-5 அம்சங்களாக இருக்குது. செப்பரேட்டாக வந்து அந்த மெடிக்கல் அந்த வெட்டினரி காலேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டே செஞ்சிட்டோம், அடுத்த ஆண்டு கூட இல்லை, இந்த நிதியாண்டிலே அதுக்கான தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த 2019-20 நிதியாண்டில் கூட நிதி ஒதுக்கீடு இருக்குது. இது போக சிலது வந்து மத்திய அரசு திட்டங்கள், ஏனைய அரசு திட்டங்கள்லேருந்து கூட தனியாக நிதி அதுக்கு தரப்போகிறோம். அதுவும் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இதையும் மீறி நாங்கள் வந்து பட்ஜெட்டில் போட்டிருக்கிறது ஏறத்தாழ 200 கோடி, 199 கோடி இதுக்கு போட்டிருக்கோம். இது எக்காரணத்தை கொண்டும் இந்த வேலைகள் அதை துரிதமாக நடைபெற்று கூடுதலாக நிதி தேவைப்பட்டால் அந்த நிதியும் வழங்க தயாராக இருக்கும். அதில் எந்த ஒரு நிதி தட்டுப்பாடு கட்டாயமாக அந்த திட்டத்திற்கு இருக்காது. எந்த ஒரு மூலதன திட்டத்திற்கும் நிதி தட்டுப்பாடு இருக்காது. அதனால தான் இந்த வாட்டி கேர்ஃபுல்லாக பார்த்து எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிதியாண்டே கூட அந்த திட்டத்திற்கு கொடுத்துருக்கோம். அடுத்த நிதியாண்டு இந்த அளவுக்கு நாங்கள் அவங்க கணக்கிட்டு இவ்வளோ ஆகும்னு சொல்லி ஒரு கணக்கில் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக தேவைன்னா அந்த கூடுதல் நிதியும் வழங்கப்படும். சார் ஒரு நிமிஷம் இங்கே ஒரு சார் மிஸ்டர் சிவகுமார். இட் இஸ் நம் ஓகே இங்கிலீஷ் நம்பர் ஒன், ஐ திங்க் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் தட் த க்ரோத் எஸ்டிமேட் ஃபார் நெக்ஸ்ட் இயர்ஸ் டாக்ஸஸ் ஆர் லோவர் தேன் வாட் வர் தேர் ஃபார் தி ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ வி ஹவ் மாடரேட்டட் தி எஸ்டிமேட் சம்வாட். தே வர் 12% அண்ட் அபவ், திஸ் இயர் வி ஆர் அட் அபவுட் 10.5%. டூ, த நாமினல் க்ரோத் ரேட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் ஹையர் தேன் 10.5%.
The nominal growth rate we expect is closer to 12.5%. So we expect a slight lag before tax revenue catches up. So I think it is a very realistic estimate, and we are confident that at least in 2021 we will definitely achieve our revenue targets. So what are the factors for that? What are the factors for the economy? You are mentioning nominal growth, which includes inflation. That's right. So if you calculate it, the real growth is going to be only 5-6%. No, that is, I think you should see what we have said in the speech. The estimate in the Government of India's economic survey is 5% all India. But in the last 2 years, our growth has been above the Government of India growth rate. We estimate a 7.2% growth rate this year, that is in 1920. Inflation is expected to be a little higher than what was originally expected. So we expect, I think, a 12% nominal growth rate is a very, very reasonable estimate. I think we should be able to achieve that quite comfortably next financial year, because we expect a rebound in the growth as well. Okay.